எது நடக்கணும்னு நினைச்சனோ அது நடந்து முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஆக வேண்டியது கவனிங்க. அண்ணங்காரு தங்கச்சிக்கு என்ன சீதனம் கொடுக்க போறாரு? நான் தான் எதுவுமே தர முடியாதுன்னு முன்னாடியே சொன்னேன். புதுசா ஒண்ணும் கொடுக்க வேணாம், இருக்கிறத கொடுத்தா போதும். ஓஹோ, பூர்வீக வீடு இது இருக்க, அதை தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்களா பங்காளி? நேரடியா சொல்ல வேண்டியதானே, நீங்க ஒரு குசும்பான ஆளு. சரி, இந்த வீட்டை சிந்து பேருக்கு எழுதி கொடுத்துறேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, தாம்பூலத்தை பாத்துக்குங்க. கோயிலுக்கு நேரம் ஆச்சு சார். அங்க போய் ஜாயின் பண்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. அது வரைக்கும் நீ இங்க இருந்துட்டு போனீங்கன்னா உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும். இல்ல, கிடைக்காததுக்கு முயற்சி பண்ணி எனக்கு அழுத்து போச்சு. நீ நானும் வந்து அவன் சமதியை கொடுக்கணும். வாங்க போல. ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா கேன்சல் பண்றது ட்ரை பண்றேன். நீ இங்கே தங்கிடுமா? வேண்டாம் சார், இனிமே நான் இங்கே தங்க விரும்பல. ஓகே, எங்களை நீ மறந்துடாதம்மா. சார், உங்களையும் இந்த கிராமத்து மண்ணையும் என்னால மறக்கவே முடியாது.